உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம் தியானிக்கிற வேத பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. 1 யோவான் 5:4. எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது நமக்கு உரிமையாக்கி சொல்லும்போது, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தோப்பனே, இந்த வார்த்தைகளை கர்த்தரங்களுக்கு பிட்டு பகிர்ந்தளிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். கிறிஸ்து இயேசுவினாலே எங்கள் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துனுடைய பலியினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறபடியால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வார்த்தையின் ஜீவன் இறங்கட்டும். எல்லா தூக்க கலங்கள், டிஸ்டர்பன்ஸ், டைவர்ஷன், வேறு விதமான சிந்தனைகள், யோசனைகள், இடர்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அகன்று போகும்படி கட்டளையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருவருக்கு ஏற்ற வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசு இரட்சின்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தவர் அல்ல இல்லையா? சொல்லுங்க. சரி, விசுவாசம் என்கிற டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமானது. ஒரு காலத்தில் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பாஸ்டர் இந்த விசுவாசத்தை குறித்து பேசினார், இன்றைக்கி நான் எங்கேயோ இருக்கிறேன், கத்தருக்குள்ளே திடமாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு 20-30 வருஷம் கழித்து நீங்கள் சொல்லுவீங்க. அதற்காக தான் இப்போ அஸ்திபாரத்தை அதன் மேலே திருப்பி திருப்பி இந்த ஆலமரத்தினுடைய வேர்கள் கீழே இறங்க இறங்க அந்த ஆலமரம் ரொம்ப ஸ்ட்ராங்காகி ரொம்ப பெருசாகிரும். அதே போல் இந்த விசுவாசத்துக்குள்ளாக அந்த வார்த்தைகளை உங்களுக்கு போதித்து அதில் ஆழப்படுத்த விரும்புகிறேன். உங்களை யாரும் அசைக்க முடியாது, உலக மாம்சம் பிசாசு நெருங்க முடியாத அளவுக்கு இந்த விசுவாசத்திலே உங்களை கட்டி எழுப்ப முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, விசுவாசத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? அவிசுவாசமா அவிவிசுவாசமா? கரெக்டாக சொல்லுங்க. நிறைய பேர் தவறாக அவிவிசுவாசம் சொல்கிறாங்க, அப்படி மாற்றிக்கிங்க. சரியா? அவ்விசுவாசம். எல்லோரும் சொல்லுங்கள், அவ்விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. பைபிளில் இந்த அவ்விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கடுமையாக எச்சரிக்கிறார். எப்படி நம்ம கவலைப்படுறோம், பயப்படுறோம், பதட்டப்படுறோம், சண்டை போடுறோம், கோபப்படுறோம், இதெல்லாம் இதை விட மிக மோசமானது அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அவிசுவாசம் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அன்பானவர்களே, அதற்காகத்தான் பைபிள் இவ்வாறு சொல்லியிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போது விசுவாசம் இருந்தால் தான் தேவனுடைய பிள்ளையாகவே மாற முடியும். அவிசுவாசமாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அர்த்தமே கிடையாது. தேவனுடைய பிள்ளை என்றால் விசுவாசம் இருக்கணும். அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய வாக்கு தத்துவங்கள் மேல், அவருடைய இரத்தத்தின் மேல், அவருடைய கிருபையின் மேல், அவருடைய அளவற்ற அன்பின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, கடந்த நாட்கள் நான் ஜெபம் பண்ணிட்டு வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும்போது பிரீத்திங் ப்ராப்ளம், மூச்சு விட கஷ்டப்படுற ஒரு சிலர் உணர்ந்தேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு என் வார்த்தை கேட்டிங்கன்னா இந்த இறுதி ஜெபத்தில் ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனை கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்களேன். அப்போது அவிசுவாசம் என்பது நமக்கு ஒரு எதிரி. அவிசுவாசம் என்பது நமக்கு ஒரு சாத்தானை போல, பிசாசை போல. அவிசுவாசம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு இருக்க முடிகிறதா? விசுவாசத்தோடு இருந்தே தான் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும். விசுவாசத்தோடு இருந்தால் தான் நீங்கள் இளைப்பாறுதலோடு இருக்க முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் சமாதானமாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிறது. பதட்டப்படுகிறவர்களாக, கோபப்படுகிறவர்களாக, அல்லது பயங்கர கலக்கமுடையவர்களாக, இந்த மாதிரி போராட்ட குணம் இருந்துச்சுன்னா நமக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். விசுவாசம் இருந்தால் சமாதானம் இருக்கும், சமாதானம் இருந்தால் இளைப்பாறுதல் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, இப்போ இளைப்பாறுதல் தான் ஒரு மனுஷனுடைய அடையாளம், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய அடையாளம், சமாதானம் தான். அப்போது நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருந்தால் தான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கே அர்த்தம். ஏன்னா நம்ம அதனால தான் பிழைக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, புரோட்டா, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றான், அதனால் அவங்க ஸ்ட்ரென்த்து வருது. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிழைக்கும் விசுவாசத்தினால தான் பிழைப்பான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க, வியாதி பட்டுறாங்க, நிறைய பேர் பின்மாற்றத்தில் போயிடறாங்க. காரணம் விசுவாசம் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மட்டும் நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எல்லோரும் சொல்லுங்கள், எதை காத்துக்கொள்ளணும்? விசுவாசம். அப்போ பவுல் மரண தருவாயிலே சொன்ன வசனம் என்ன? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. கரங்களை உயர்த்த சொல்ல இல்லையா சொல்லுங்களேன். சரி, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். சரி, இதுக்கு எதிர்ப்பதை வந்து அவ்விசுவாசம். இந்த அவ்விசுவாசம் மிக மோசமானது. எப்படின்னு கேட்குறீங்களா? அது பரலோகத்துக்கு போவதை தடை செய்துவிடும். வாசித்து பாருங்கள், 3:16 எபிரேயர். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்து எபிரேயர் 3:16. ஆண்கள் பெண்கள் சத்தம் கேட்கணும். எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். அவிசுவாசத்தினாலே அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியல அவிசுவாசத்தினால. அப்ப நம்முடைய கோல் என்ன? பரலோகத்துக்கு போகணும். அது இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்ம போவோம். ஆனால் அவிசுவாசம் இருந்துச்சுன்னா போக முடியாது. அப்போ அவிசுவாசம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் வசனம் இருக்குல்ல? பாவத்தை என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். சரி, அது என்ன பாவம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16. யோவான் 16:8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நல்ல கவனிங்க, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுது. அப்போ என்ன பாவம்னா விசுவாசிக்காத பாவம். என்ன பாவம்? இயேசுவை விசுவாசிக்கலைன்னா பாவம். இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கணும், இயேசுவின் வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும், இயேசுவின் வார்த்தைகளை, அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை, அவருடைய மகத்துவங்களை, இயேசு சிலுவையிலே செய்த தியாகத்தை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலைன்னா விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசிக்காத பாவம் என்ன பாவம்? ரோமர் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள், 14:14. ரோமர் 14:14. விசுவாசியாமல் புசிக்கிறபடியால் விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவமே. நீங்க பாவம் விசேஷமா செய்யணும் அவசியம் இல்லை, விசுவாசிக்கலைனாவே பாவமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசிக்கலைனா பாவம் என்று நமது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன விசுவாசிக்கலைனா பாவம். அப்போ அவ்விசுவாசம் என்பது மோசமானது. அவ்விசுவாசம் என்பது மோசமானது. இப்போ நம்ம வாழ்க்கையிலே அவ்விசுவாசம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். விசுவாசத்தோடு வாழ்கிறோமா? இயேசுவை நம்புகிறோமா? தேவனை நம்புகிறோமா? ஜெபம் பண்ணால் இந்த அற்புதம் நடக்குமா? ஜெபம் பண்ணால் இந்த வியாதி போகுமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா?
இயேசுவின் தழும்புல நான் சுகமாயிருக்கிறேனா, இயேசு பாவத்தை தீர்த்தாரா, சாபத்தை தீர்த்தாரா, இதை நம்ம விசுவாசிக்கலைனா பாவம் என்று பைபிள் சொல்கிறது. இப்போ நான் பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வரல, விசுவாசிக்காத பாவம்தான். அந்த பாவத்தை இயேசு பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து, எந்த பாவத்தை? விசுவாசிக்காத பாவத்தை. விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி அன்பானவர்களே, இந்த அவ்விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய பகுதியை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் எண்ணாகமம் 14 எண்ணாகமும் 14 சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எண்ணாகமம் 16 வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 13:16 தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டான். நல்லா கவனிங்க. இது சம்பவம் படிச்சுட்டு இருந்தால் ரொம்ப பெரிய சம்பவம், ரொம்ப முக்கியமான சம்பவம். அப்போது இந்த விசுவாசம் இல்லாதனால என்ன பிரச்சனைங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் தன்னுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ராஜாவினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பாக என்ன செய்கிறான் இந்த மோசே? இந்த 12 பேரை அங்கே போய் பார்க்க அனுப்புகிறான். எதை போய் பார்க்க அனுப்புகிறான்? இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஏற்கனவே பார்த்து வச்சிட்டார். 22:6 நினைக்கிறேன், எசேக்கியேல் 22:6 வாசிங்க. அதுவா 22:7 வாசிங்க. எதுங்க 20:6? நல்ல கவனிங்க. மோசே வந்து அனுப்புகிறார். இந்த ஜனங்கள் வந்து ஆண்டவர் எந்த தேசத்துக்கு அனுப்புவார்னு புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் விவசாயம் பண்ண முடியுமா, சாப்பிட முடியுமா, அந்த தேசத்தில் தண்ணி இருக்குதா, நல்ல கிளைமேட் இருக்குதா, தோட்டங்காடு இருக்கான்னு சொல்லி இந்த ஜனங்கள் புலம்பி அவ்விசுவாசனால் கலங்கிட்டு இருக்கும்போது மோசே என்ன செய்கிறார்? 12 கோத்திரங்கள், இஸ்ரவேலில் எத்தனை கோத்திரங்கள்? 12 கோத்திரங்கள். 12 கோத்திரத்துக்கு ஒருத்தர். அதுதான் இந்த எண்ணாகமம் 13 நம்ம ஆரம்பத்துலேருந்தே வாசிக்கிறோம், ஒவ்வொரு கோத்திரத்தில் யாரார் அப்படின்னு சொல்லிட்டு 13. அப்போது கடைசியில் பார்த்துக்கும்போது யோசுவாவும் காலேபும், யோசுவாவும் காலேபும் அந்த 12 கோத்திரத்தில் அவர்கள் இன்க்ளூட் பண்ணப்படுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க? 12 பேர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்க போகிறாங்க. வாசித்து பாருங்கள் எண்ணாகமம் 14:23 வசனத்தை வாசிங்க. இல்லை எண்ணாகமம் 13:23. அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் வந்தார்கள். நல்ல கவனிங்க, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை 12 கோத்திரத்தில் கோத்திரத்துக்கு ஒருத்தர் பிரதிநிதி, 12 பேர் போய் போயிட்டு வரும்போது 2 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை குலையை தூக்கிட்டு வர்றாங்க. எதை தூக்கிட்டு வர்றாங்க? ஒரு திராட்சை குலையை சேர்ந்து எத்தனை பேர் தூக்கிட்டு வர்றாங்க? முன்னால் ஒருத்தர் தடியில் சுமந்துக்கிறார், பின்னால் ஒருத்தர் சுமந்து. அப்படின்னா ஒரு திராட்சை குலைங்கிறது எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்குங்களேன். அங்கே போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் திரும்பி வரும்போது ஒரு ரிப்போர்ட் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறாங்கல்ல நம்ம பிள்ளைகள்.
நீங்க டெய்லி ஊருக்கு போனால் டெய்லி வாங்கிட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குற பிள்ளைகளும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை சில பேர் வாங்கிட்டு வந்தால் போதுன்னு எதிர்பார்க்க. அப்போ இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்கள் ஒரு குலையை ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செஞ்சு வர்றாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. அப்படின்னா பார்த்துக்கிங்களேன், திராட்சை பழம் எவ்வளோ பெரிய பழம், எவ்வளோ செழிப்பான தேசம். அந்த திராட்சை பழங்களே அவர்களுக்கு அந்த தேசத்தை குறித்து ஒரு நல்ல எண்ணங்களை கொடுத்திருக்க வேண்டும். They would have thought like that. அந்த மாதிரி அவர்கள் நினைத்திருக்க வேண்டும், இது இவ்வளவு பெரிய திராட்சை கொலைகள். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலை. இன்னைக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க, கத்திரிக்கோளில் கட் பண்ணி இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இத்தினூண்டு அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை தூக்கி கொண்டு வருகிறார்கள், அவ்வளவு ஆசீர்வாதமான அவ்வளவு செழிப்பான அந்த தேசமாக இருக்கிறது. சரியா? அப்புறம் பாருங்கள் 25வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த 12 பேர், எல்லாரும் சொல்லுங்க 12 பேர். அந்த 12 பேர் தேசத்தை சுற்றுறாங்க. எத்தனை நாள் சுற்றுறாங்க? 40 நாட்கள். அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது சொல்லுங்க? 40 நாளில் திரும்பி வர்றாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ வருஷமாச்சு? 40 வருஷம். ஆண்டவர் சுத்த விட்டார். இவங்க எப்பொழுதெல்லாம் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் யோசுவாவுக்கு விரோதமாகவும் பேசுகிறாங்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ ஆண்டவர் சுத்த விட்டுறார். 40 நாளில் போகிறது எப்படி, 40 வருஷம் போகிறது எப்படி? அப்போது இவர்கள் நல்ல திராட்சை கொலைகளை தூக்கி கொண்டு வந்தார்கள், அதுவே ஒரு நல்ல எண்ணங்களை கொடுத்துருக்க வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க என்னாகுமோ 13:27 வசனம். நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது என்ன ஓடுகிற தேசம்? பால் ஓடுகிற தேசம், தேன் ஓடுகிற. 10 ரூபா பாக்கெட் இல்லை, என்னது 10 ரூபா பாக்கெட் இல்லைங்க, பால் ஓடுகிற தேசம், தேன் ஓடுகிற தேசம். அப்போ பால் ஆறு, தேன் ஆறு. அன்பானவர்களே, ஏதோ ஒரு கல்யாணத்தில் நெய் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நெய் ஊற்றுனாராம். எப்படின்னா, ஒரு பாக்கெட்டில் அந்த நெய் பாக்கெட்டில் ஓட்டை போட்டுட்டு இப்படி அமுத்திட்டு வேகமாக ஓடினாராம், ஏன்னா நிறையா நெய் கொட்டிடுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லை, இது வந்து பால் ஓடுகிற தேசம், தேன். நாங்கள் போயிட்டு வந்தோம் மோசே அவர்களே, அது பால் ஓடுகிற தேசம்தான், தேன் ஓடுகிற தேசம்தான். வாசிங்கம்மா, இதுதான் அதனுடைய கனி. பலவான்கள், அங்கு இருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அங்கு இருக்கிற ஜனங்கள் பலவான்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏன் பலவான்களை அந்த தேசத்தில் வச்சிருந்தார்னா, எதிரிகள் அந்த நாட்டுக்குள்ளே பிரவேசித்து அதை பாழ்படுத்தி கூடாது என்பதற்காக ராட்சதர்களையும் பலவான்களையும் தேவன் வைத்திருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று பாதுகாத்து வைக்கும்படியாக. எதிரிகள் உட்பிரவேசிக்க முடியாதபடி ஆண்டவர் பலவான்களையும் ராட்சதர்களையும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே பாதுகாப்புக்காக வைத்திருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்கம்மா தொடர்ந்து. பலவான்கள், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அந்த நாட்டிலிருந்து கனிகளை கொண்டு வந்தார்கள். கனிகளை கொண்டு வந்து பாரு, இதனுடைய கனி, ஒரு கனி பாரு எவ்வளோ பெருசு இருக்குது. ஆப்பிள் பழ சைஸ் இருக்குது, ஒரு திராட்சை பழம் அது எவ்வளோ சைஸ்ன்னு தெரில, நான் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய திராட்சை கொலை கொண்டு வந்தார்கள். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதில் பலவான்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அது அருமையான தேசம், இது அதனுடைய கனி என்று சொல்லி
அந்த தேசத்தை நாம் ஈஸியா போயிரலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நேர்மறையான நன்மையான காரியங்களை யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள். விசுவாசத்தோடு சொன்னார்கள், நாம் அதை எளிதாக ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக போக முடியும், அந்த தேசத்தில் போய் குடியிருக்க முடியும், கர்த்தர் நம்மை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ண போகிறார் என்று அவர்கள் நல் வார்த்தைகளை கூறினார்கள், நன்மையான வார்த்தைகளை கூறினார்கள், விசுவாச வார்த்தைகளை கூறினார்கள். யோசுவாவும் காலேபும் கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. ஆனால் அந்த யோசுவாவும் காலேபுக்கு கூட போய் வந்த மனிதர்கள் அங்க போக முடியாது. We can't able to fight against them. அவர்களை எதிர்க்க நம்மாலே முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். குடிகளை பட்சிக்கிற தேசம், மிகவும் பெரிய ஆட்கள், கண்டோம், இருந்தோம், துச்செய்தியை அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார்கள். 12 பேர்ல 2 பேர் தான் நல்ல வார்த்தைகளை கூறுகிறார்கள். நல்ல தேசம், இந்த திராட்சை கொலையெல்லாம் இருக்குது, நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது பலவான்கள் இருந்தாலும் ஆண்டவர் எதற்காக பலவான்கள் வைத்திருந்தால்தான் நாட்டை பாதுகாக்க, எதிரிகள் வரக்கூடாது. கோலியாத்தினுடைய கூட்டங்கள் இருந்தாங்க, ஏனோக்கியருடைய சந்ததி அங்கே இருந்தாங்க. அப்போ ராட்சதர்கள் இருந்ததுக்கு காரணம் அந்த நாட்டுக்குள்ளே எதிரிகள் வரக்கூடாது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குடியமர்த்த வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த இடத்துல ராட்சதர்களையும் பலவான்களையும் வைத்திருந்தார். இதை புரியாமல் போன மீதி 10 பேர் என்ன சொல்கிறார்கள், நாம் அங்கே போக முடியாது, நாம் அவருடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், ஐயோ அங்கே போய் இருக்கிறது கஷ்டம், அவங்க நம்ம கொன்றுவாங்க, அழிச்சிருவாங்க, இது வந்து நமக்கு ஆகாதுங்க, ஒத்து வராதுங்க என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார்கள். பைபிள் சொல்கிறது யோசுவாவையும் காலேபையும் தவிர ஒருவரும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியல. கரங்களை உயர்த்தி உரலேலுயா சொல்லுங்க. இப்போ விசுவாசம் எவ்வளவு முக்கியம். இந்த விசுவாசம் குறித்து அநேக சபைகளை பேசுறதில்ல. ஜபம், உபவாசம், தண்ணி குடிக்காமல் இருந்தியா, வெள்ளை சட்டு போட்டியா, இதே தான், முடி வெட்டினியா, மொட்டை அடிச்சியா, இப்படியே நெடுமுழங்காலேயே நின்று நெடுமுழங்காலேயே சர்ச் ஃபுல்லாக நடந்தே, இதுதான் சொல்கிறாங்களே தவிர இந்த விசுவாசம் அவிசுவாசத்தினால அநேகர், அநேகர் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே போக முடியல யோசுவாவையும் காலேபி தவிர. அன்பானவர்களே, எதற்கு இந்த விசுவாசம் எவ்வளோ முக்கியம். துர்ச்செய்தியை பரம செய்தார்கள். அடுத்த வசனம் ஃபுல்லாக படித்தீங்கன்னா நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. அடுத்த வசனம், 1வது வசனம் வாசிங்க. பாருங்களே, கர்த்தர் தான் துரோகம். இவங்களுடைய நோக்கம் என்ன, கர்த்தர் எங்களை அந்த தேசத்தில் போய் அவங்ககிட்ட அடி வாங்கி சாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ யோசுவாவும் காலேபும் சொன்ன வார்த்தை இவங்க நம்பலை. யாருடைய வார்த்தையை நம்புகிறாங்க, மற்ற 10 பேருடைய வார்த்தையை நம்பி ஜனங்கள் ராம் முழுவதும் அழுதார்கள். இன்றைக்கி பாருங்கள், ஏசு இந்த வியாதி சுமந்துட்டாருங்க, இது ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, அது என்னமோ ஆகுமோ, என்னமோ ஆகும், ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்பிக்கை இல்லை, நான் இந்த கடன்லேருந்து மேலே வருவேன் நம்பிக்கை இல்லை. பாஸ்டர், நாளுக்கு நாள் சரீரம் பலவீனம் ஆகிட்டே இருக்குது பாஸ்டர், வியாதி ஆகிட்டே இருக்குது பாஸ்டர், கடனை கட்டிடலாம்னு நினச்சா ஆனால் வட்டி அதிகமாகுது, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் முடியல, இந்த பாவத்திலேருந்து விடுதலையாகலான்னு பார்க்குறேன், அது எப்படியாவது ஒரு 10 தாக்க முடியும், அதுக்கு மேலே மிஸ் ஆயிடுது பாஸ்டர், ஐயோ சாபம் போட்டு நெருக்குது, இந்த பிசாசின் போராட்டங்க பாருங்கண்ணா, ஐயோ அவ்வளோ கஷ்டம், ராத்திரி தூங்க முடியறதில்ல, யானையெல்லாம் துரத்துற மாதிரி கனவுல வருது. ஒருத்தர் சொல்கிறாங்க, பாஸ்டர் கரப்பாம்பு வச்சு துரத்திட்டு வருது, நான் ஓடி வந்துட்டேன், என்ன தூக்கிட்டு வருது, ஹலோ. ஆமாம், இன்னைக்கு இப்படி துர்ச்செய்தியை பரம்புகிற செய்தி
விசுவாசத்தினாலே நீதிமான் பிள்ளைவன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் வியாதிகளை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்த அந்த வியாதியை நான் ஏற்றுக்க மாட்டேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறார்கள். இந்த பிசாசின் தலையை இயேசு நசுக்கி விட்டார். பிசாசின் மேல் என்னை ஒரு அதிகாரியாய் வைத்திருக்கிறார். பிசாசை விலகிப்போ, இந்த பில்லி சுனித மைண்ட்லேயே கொண்டு வர மாட்டேன், அவளுக்கு என்ன செஞ்சு வச்சாலும் சரி செய்யாமல் வச்சாலும் சரி இனிமேல் போய் செஞ்சாலும் சரி அவங்க எலுமிச்சம்பழத்தை உருட்டினாலும் சரி பூசணிக்காய் உருட்டினாலும் சரி அது என்னை அணுகாது, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க. ஐயோ அந்த பாவத்தை என்னால் விடவே முடியலையா நினைக்கிறேன், இல்லை இயேசு எனக்காக பாவமானார், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருங்க. அந்த பாவம் உங்களை நெருங்கவே முடியாது, நெருங்கவே முடியாது. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டே பேர், எல்லாரும் சொல்லுங்க ரெண்டே பேர், ரெண்டே பேர் தான் எங்க போனாங்க, கானானுக்குள்ள போனாங்க. ஏன்னா அவிசுவாசமான ராமுழுது ஜனங்கள் அழுதாங்க. எதற்கு அழுதார்கள், எதற்கு கர்த்தரை நினைச்சு. கர்த்தர் எங்களை என்ன சொல்றார், குழியில போய் தள்ள போறார். அது இதுல கொடுமை என்னன்னா கர்த்தர் மேல குற்றம் சாட்டுறது. உங்க வாழ்க்கையில நான் சொல்ற காரியம்னா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை குறை சொல்லி பழகாதீங்க, கர்த்தரை குறை சொல்லி பழகாதீங்க. கர்த்தர் குறை சொல்லிங்கன்னா இருக்கிற லெவலை விட கீழே போயிடுவீங்க. அன்பானவர்களே, எதற்காக நான் சொல்றேன்னா, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க நான் உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறேன், தயவு செய்து செஞ்சிடாதீங்க, இருக்கிற நிலைமையை விட கீழே. கர்த்தர் நல்லவராக இல்லாவிட்டால் அவர் தெய்வமாகவே இருக்க முடியாது. அவர் நல்லவர் மட்டுமே, அவர் வல்லவர் மட்டுமே. நன்மையான எல்லா ஈவுகளும் பூர்ணமான எல்லா வரங்களும் ஜோதியின் பிதாவினிடத்திலே பரலோகத்திலே உருவாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நல்லவர் மட்டுமே, நன்மைக்கு மட்டும் அவர் காரணர். எல்லா தீமைகளுக்கும் பிசாசு காரணம், நீங்களும் காரணம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு என்ன உண்டாயிருக்கவும், ஜீவன் உண்டாயிரு. அல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்து என்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. அவிசுவாசமாய் பேசுறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க. விசுவாச சூழ்நிலை, இது நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் எனக்கு என்னுடைய வியாதிகளை சுமந்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அன்பானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவ்விசுவாசத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போக முடியல. வாசிங்க இரண்டாவது வசனத்தை. இப்போ என்னைக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி அழைச்சார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ ஆபிரகாம் வேவுகாரரை அனுப்பி அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்தாரா இல்லையா? வேவுகார் அனுப்பிச்சாரா ஆபிரகாம் சொல்லுங்க. ஏன்னா தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். ஆனால் மோசே இந்த ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக செஞ்சாரான்னு தெரியல, சரி போய் பார்த்துட்டு வாங்க. கடைசியில் நீங்கள் சொல்லியிருக்கூட, எங்க நான் போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்திருப்போம்ல, தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்து குடியிருந்துட்டோம். இப்போ என்ன செய்கிறாங்க, செவுத்தில் ஒரு ஆணி அடிக்கிற கூட விட மாட்டேங்கிறாங்க, வண்டி நிறுத்துறக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு. அதுக்காகவோ ஒருவேளை மோசே இந்த ஜனங்களை 12 பேர்த்த அனுப்புனாரோ என்பது தெரியல. அந்த வசனத்தை வாசிங்களே, எபிரேயர் 11 அதிகாரம். தான் போகிற இடம் தெரியாமல் புறப்பட்டு போனான் ஆபிரகாம். வாசிங்க 8 வசனம், எபிரேயர் 11:8. பூமி தாங்க கூடாத அளவுக்கு சொத்து இருந்தது ஆபிரகாம். எத்தனைங்க, பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சொத்து. அந்த ஆட்டுக்கெல்லாம் தீனி இருக்குமா, மாட்டுக்கு தீனி இருக்குமா, ஒட்டகத்துக்கு உணவு இருக்குமா, தண்ணி இருக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, கிணறு இருக்குதா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா, ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்துக்கு போனால் புறப்பட்டு போயிட்டார். மனைவிட்ட ஆலோசனை கேட்கல, வேலைக்காரட்ட ஆலோசனை கேட்கல. கண்ணை மூடி, விசுவாசம் என்பது கண்மூடித்தனமாக நம்புவது.
நம்பப்படையில் உறுதியும் காணப்படாதது நிச்சயம். அப்படி விசுவாசத்தில் இருந்து பாருங்க, எல்லாமே ஈஸியாக முடியும். உங்கள் வேலையெல்லாம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கஷ்டமாக தோணுது, ஈஸியாக மாற்றிடுவார் ஆண்டவர், ரொம்ப ஈஸியாக மாற்றிடுவார். விசுவாசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கரங்களை உயர்த்துவர் அல்ல இல்லையா சொல்லுங்களேன். ஆனால் இவர்கள் போய் பார்க்கிறார்கள், பார்த்தாவே பிரச்சனை தான். பார்த்தா எல்லோரும் பாருங்கள், இத்தனை இஸ்ரவேல் 40-50 லட்சம் ஜனங்கள் என்ன பேசியிருப்பாங்க பாருங்களேன். ராம் முழுதும் அழுதார்கள், நாங்கள் அந்த எகிப்து தேசத்திலே. அவங்க என்ன சொல்கிறாங்க வாசிங்க, முறுமுறுத்தார்கள். ஆ நல்ல கவனிங்க, எகிப்து தேசத்திலே செத்து போனால் அவங்க தான் செத்து போயிட்டாங்க, அதை எப்படி நலமாக இருக்க முடியும்? நான் சொல்கிறது விளங்குதுங்களா? செத்து போனால் சொல்கிறாங்கள நிறைய பேர், நான் செத்தாலும் உங்கள் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன். அப்போ செத்தா என்ன செய்ய முடியாது, கல்லறைக்கு தான் போக முடியும். அப்போது இவங்க செத்து போனால் நல்லா இருக்குமாமா. இவங்க எப்படி பாருங்கள், எதுக்கு எங்களை கூட்டு வந்தீங்க? இப்போ என்னென்னா, ஆண்டவர் எதை இவருக்கு விரோதமாக பண்ணுற மாதிரியும், அதுக்கு மோசே தலைவனாக இருக்கிற மாதிரியும், இவங்கள போய் அந்த ராட்சதர் கையில் அந்த கோலியாத்து கையில் கழுத்தை பிடிச்சி நறுக்க, இப்படி ஒரு அவிசுவாசம் பாருங்கள். கத்தரை விசுவாசிக்கவே இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற நலம்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பார்த்து வைத்த தேசம்னு சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டு பேர் வந்து நல்லா சொல்றாங்க, அந்த மீதி 10 பேர் துர்ச்செய்தி, அவிசுவாசமாய் பேசுவது துர்ச்செய்தி. எல்லாரும் சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க பக்கத்தில், அவிசுவாசமாய் பேசுவது துர்ச்செய்தி. துர்ச்செய்தி பேசுறீங்களா, நற்செய்தி பேசுறீங்களா? அடுத்த வசனம் வாசிங்க, 3வது வசனம். ஆ என்னங்க, ஒரு காரணம் இல்லாம சண்டை போடுறாங்க. இவங்க போற தேசத்தை பார்த்துட்டு வந்துட்டு நல்லா இருக்குதுன்னு ஒரு குரூப் சொல்றாங்க, சரியில்லைன்னு ஒரு குரூப். சரியில்லைன்னு சொல்றதுதான் நிறைய பேர். சர்ச்சுக்கு வரமாட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறவங்க தான் யாரு, நிறைய பேர். ஆனா கொஞ்சம் பேரு ஆண்டவரை தேடி வர்றாங்க. இந்த 10 பேரும் துர்ச்செய்தி, எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வரீங்க, எங்களை கொண்டு போய் கொள்றீங்களா அப்படின்னு. பாவங்க மோசே, பரலோகத்துக்கு போன மோசே கை குலுக்கி நல்லா பாராட்டு தெரிவிங்க. அத்தனை 40-50 லட்சத்தை சமாளித்தார் ஒருத்தர் ஆரம்பத்திலேயே. அப்போ முடியும்போது 1.5 கோடி ஜனங்கள் ஆயிருக்கும். அல்ல லூயா. ஆமாம் அன்பானவர்களே, அவ்வளவு ஜனங்கள் மோசைக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக பேசுகிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஆ ஆ தேவனுக்கு எவ்வளோ கோபமாக இருக்கும். அழகான பால் ஓடுகிற தேசம், தேன், அதாவது உபாகம் 8வது அதிகாரத்தில் அந்த தேசத்தில் கோதுமை விளையும், வார்கோதுமை இருக்கும், எண்ணெய் இருக்கும், தேன் இருக்கும், அது இரும்பு போல் அந்த பாறைகளெல்லாம் இருக்கும், இரும்பு வெட்டி எடுக்கப்படுகிற இடம், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபாகம் 8வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் ஒலிவ பழங்கள் இருக்குது, திராட்சை பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அற்புதமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்பலை, இதெல்லாம் விசுவாசிக்கலை. இவங்க போய் பார்த்து இந்த ராட்சதரை பார்த்துட்டாங்க. ராட்சதரை எதுக்கு வச்சார்னா, பாதுகாக்கிறதுக்கு வச்சாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து நாங்கள் எது எகிப்துக்கு அதுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திடலாம். ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்களேன். எப்பவுமே கலகம் பண்ணுறதுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறாங்க. இது எவ்வளோ பிசாசினுடைய காரியமாக இருக்கு, அவ்விசுவாசத்தினாலே வருகிற பாவங்கள். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஆ ம் ஆ ஆ ஆ ம் ஆ மகா நல்ல தேசம். அன்பானவர்களே, நாங்கள் இது 2 வாரத்துக்கு முன்னால் பசுவாலயத்தில் இந்த கல் நட்டுறதுக்காக போயிருந்தோம். காலையில் இங்கே போகும்போது இங்கே வந்து மழைங்க, நல்ல மழை. அப்புறம் ஃபோன் பண்ணால், ஐயா மழை பெய்யுதுங்கய்யா, எப்படி அங்கே மழை பெய்ய, இங்கே ஆமாம் சத்தியில் பெய்யுது பசுவாலயத்தில், ஆமாம் இங்கேயும் மழைங்கய்யா, என்ன பண்ண, எல்லாத்தையும் வர சொல்லியாச்சு, என்ன பண்ணுறது, சரி விசுவாசத்தோடு போகலாம். அப்படி அங்கே போனால் அங்கே மழை தான், எல்லாம் கொடை பிடிச்சிட்டு வெளியில் நின்றுருக்குறோம். கொடை பிடிச்சிட்டு எத்தனை பேர், 3 பேர். அப்புறம் அங்கே வந்தவர் சொன்னார், பிலிப் பிரதர் சொன்னார், ஐயா 3 பேர்த்து வச்சுட்டு எப்படிங்க ஐயா இத்தனை கல்லை நடுறது,
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அவங்க கான்ட்ராக்ட் விட்டால் அது நிறைய 50,000 ரூபா பக்கம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்த இது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே நட்டிடலாம் ஆட்களை வச்சு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். மூணே பேர் இப்போ நான் வருவாங்க, நீங்கள் ஆரம்பிங்க வேலையை ஆரம்பிங்க. அவங்க மலையிலேயே கொடை பிடிச்சிட்டு வேலையை ஆரம்பித்தாங்க. நீங்கள் அது ரொம்ப பாருங்கள், நாங்கள் நல்லூர் போகிற வழியில் அந்த கல்லெல்லாம் புதுசாக கல் தயாரிக்கிற இடம், அந்த புதுசாக கல் வெட்டுற இடத்துல நாங்கள் போய் காலையில் போய் ஒரு குரூப் அங்கே குழி தோண்டிட்டு இருந்தாங்க. இப்போ நான் போய் அந்த இடத்துல கல் வாங்கிட்டு ஒரு பெரிய வண்டி எடுத்துகிட்டு அந்த கல் 23 கல் அதில் ஏற்றிட்டு அங்கே வந்து அது வரைக்கும் அவங்க குழி தோண்டிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 13 பேர்த்துக்கு டீ வாங்கி கொடுத்தோம். அத்தனை பேர்த்த தேவன் கூட்டிட்டார். கரங்களை உயர்த்துறோம் இல்லையா? ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் மழையை நிற்பாயாக நான் கடிஞ்சு ஜெபம் பண்ணங்க. 15 நிமிஷத்தில் மழை நின்றுச்சு. கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர், இந்த மழை இருந்தால் நாங்கள் வேலை செய்ய முடியாது, எல்லாம் வர்றவங்க போயிடுவாங்க, இந்த வேலையை செய்து முடிக்கணும், அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது சிரமமாக இருக்கிற மாதிரி விசுவாசத்தோடு இறங்கி பாருங்க, ரொம்ப ஈஸியாக. அப்புறம் சாயந்தரம் முடியும் போது அருள்நாதர் சொல்லி, எப்படிங்க இப்படி ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக கல் நட்டிட்டேங்க, ரொம்ப ஈஸி, எப்படிங்க எப்படி? அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து, மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, திரும்பி போறதுக்கு ஒரு லீடர். எதுக்கு ஒரு லீடர்? ஆமாம், இன்றைக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு சபையில், நம்ம சபையில் மற்ற சபையில் வராது. பெரும்பாலும் சில சபைகளில் பிரச்சனை பண்ணுறக்கே ஒரு லீடர் வச்சுப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்ல என்னங்க, ஒற்றுமையாக சர்ச்சுக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறாங்க, ஒரு ஊழிக்காரருக்கு விரோதமான கூட்டம் போட்டுடுறீங்களே அப்படின்னுலாம் கேட்டிருக்கிறேன். எப்படி 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 ஒற்றுமை வருதுன்னு அந்த பாஸ்டர் நம்ம கேள்வி கேட்க, 4 கேள்வி கேட்கலன்னா அந்த ரூமில் கூடிடுறாங்க. எப்படி அப்போ மட்டும் எப்படி ஒற்றுமை வருது, ஆனால் மற்ற நாள் ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியெல்லாம் கேட்டு அப்படியெல்லாம் அந்த வழியிலெல்லாம் நான் வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்கள். அன்பானவர்களே, ஒரு சமயத்தில் என்னை கூப்பிட்டு விசுவாசிக்கு கேள்வி கேட்டாங்க. நான் கேட்குறேன், எப்படி என்னை பார்த்து கேள்வி எதிர்த்து கேட்குறக்கு எல்லாருக்கும் எப்படி ஒரு ஒற்றுமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் ஒற்றுமையாக ஒரு கூட்டத்துக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறீங்க, இதுக்கு மட்டும் எப்படி ஒன்று சேர்ந்துடுறீங்க அப்படின்னு கேட்டேன். கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றினார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவனை ஏற்பாடு. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஆ ஆ, இப்போ 3 பேர் போராடுறாங்க, மோசே, யோசுவா, காலேப். இந்த 3 பேர் நல்லதாக சொல்கிறாங்க, அது பிரியமாக இருக்குது, அருமையான தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் இந்த 10 பேர் ஒர்றன்னு முறைச்சிட்டு நிற்கிறாங்க. சில நேரம் இந்த முறைக்கிறதே ஒரு பிசாசின் சுபாவம். அதான் பைபிள் சொல்லுது, மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்குது. ஏங்க அவர் உம்முன்னு இருக்கிறாரு, ஏதோ ரகலை ஆகிப்போச்சு உள்ளத்தில். ஆமாம், கணவனும் மனைவி என்ன செய்யறதில்ல, பேசுறதில்ல. இந்த அம்மா சமைச்சு தட்டை அப்படி தள்ளுனா அவர் சாப்பிட்டு தட்டை இப்படி தள்ளுவார். அடுத்த நாள் காலையில் டீ வச்சு இப்படி தள்ள முடியாது, தள்ளுனா காபி கொட்டிடும். அதனால் போய் உங்கள் அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி, உங்கள் அப்பாவுக்கு. அல்லேலூயா. ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா ஏன் பிள்ளை, இது என்ன சுயநலம்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தப்பு பண்ணால் ஊ மகன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா ஏன் பிள்ளை, இது இதெல்லாம் மாற்றுங்க. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் நம்ம பிள்ளை தான், குரும் பண்ணாலும். இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய ஜீவத்தில் அற்புதமான சுவாபங்கள். இந்த நல்ல சுவாபங்கள் இருந்தால் இவ்வளோ பெரிய சபை நடத்த முடியாதுங்க. இந்த 500-600 பேர் வச்சு நம்ம நடத்த முடியாதுங்க. கிறிஸ்துவின் சுவாபம் இருக்குது. பொறுமை வேணும், நீடிய சாந்தம் வேணும், சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை வேணும். அதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுனால தான் இதை கர்த்தரே நடத்துகிறாரு. நாங்கள் எந்த ரிஸ்க் எடுக்கலாமல் தேவனே உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் பிரியமா, இவங்க போராடுறாங்க 3 பேர். நீங்கள் எப்பொழுதுமே விசுவாசத்துக்காக போராடுங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காண. அப்போ எதுக்காக போராட்டம்? விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு தான் போராட்டம், வேற போராட்டம் இல்லை, வேற போராட்டம் கிடையாது. அப்போ எந்த சூழ்நிலை விசுவாசம் வரமாட்டேன். கவலை இருந்தால் விசுவாசம் வராது, பதட்டம் இருந்தால் விசுவாசம் வராது, பயம் இருந்தால் விசுவாசம் வராது, கோபம் இருந்தால் வராது. அப்போ இதுக்கு போராடி இதெல்லாம் வரக்கூடாது, எனக்கு விசுவாசம் தான் வேணும்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு பேர் தான் நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்து இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு போராடிட்டே இருக்க. ஒரு நாள் கவலை வருது, அல்ல கவலைப்படக்கூடாது. இன்னொரு நாள் பயம் வருது, ஓ பயப்படக்கூடாது. இன்னொரு நாள் உள்ளம் நடுங்குது, ஓ நடுங்கக்கூடாது. இன்னொரு நாள் கோபம், இதெல்லாம் வரக்கூடாது. நான் போராடி போராடி விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சத்தமர் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்பானவர்கள், அடுத்த வசனம் வாசிங்க. நல்ல கவனம். இவங்க ஒரு குரூப் போராடுறாங்க, மூணு பேர், மூணு பேர் ஈஸ்ட், பத்து பேர். இந்த பத்து பேர் ஜனங்களோடு சேர்ந்துட்டாங்க, இந்த மூணு பேர் தனியாக நிற்கிறாங்க. அவளுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். கர்த்தர் நமக்கு நல்ல தேசத்தை பிறவி. எப்பவுமே போராட்டமான சூழ்நிலை விசுவாசத்தை அறிக்கப்படும். கர்த்தர் எனக்கு நல்ல தேசத்தை. அங்கே நல்ல தேசமே இல்லை. குடும்பத்தில் ஒரே போராட்டம், ஒரே கோபம், ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரே துக்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலை, நீங்கள் என்ன சொல்லணும், கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். என்னுடைய கிறிஸ்துவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதை நீங்கள் சொல்லணும். போராட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே. பிரச்சனையின் பக்கம் சாஞ்சிடாதீங்க, முடிவு உங்கள் கையில் தான். பிசாசும் காத்துட்ருக்கிறான், வசனமும் காத்துட்ருக்குது. எப்போ வசனத்தின்படி நடக்கும்? நீங்கள் வசனத்தை சார்ந்து கொண்டால்தான் வசனம் செயல்படும். நீங்கள் உலகத்தையும் பிசாசையும் உங்கள் சொந்த எண்ணத்தை சார்ந்து கொண்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. மூணு பேர் தான், மற்ற பத்து பேரும் ஜனங்களோடு சேர்ந்துட்டு இவங்க கலகம். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. பாருங்களே, எங்கள் 40 லட்சம் ஜனங்க, அப்புறம் இந்த பத்து பேர் சேர்ந்து கல் எரிஞ்சாங்கன்னா என்ன ஆகிறது? ஒரு தூசி அளவு கூட இல்லை. இந்த யோசுவாவும் காலேபும் மோசேயும் வாசிங்கம்மா. எதுவரைக்கும் என விசுவாசிக்க மாட்டேன், நான் பால் ஓடுகிற தேசத்தை காட்டியிருக்கிறேன், தேன் ஓடுகிற தேசம். அது உங்களுக்கு நான் வாசித்தே காட்டிடுறேன். வாசித்து பாருங்கள், 8:4 கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே வாசிங்க. உபாகம் 8:1 அது பாருங்க என்ன மாதிரி தேசம். இந்த ஜனங்கள் புருடா விடுறாங்க, இந்த ஜனங்கள் வந்து பொய் பேசுறாங்க, அவிசுவாசத்தை பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் எப்பேற்பட்ட தேசத்துக்கு அவங்களை கொண்டு போறாரு பாருங்க, வாசிங்க. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற. இன்னைக்கு கோடை விடுமுறைக்கு ஜனங்க எங்க போறாங்க? மலைக்கு போறாங்க, ஊட்டி கொடைக்கானல். ஏன்னா அங்க நல்லா இருக்கும். அந்த நல்ல தேசத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்தார். நான் நினைக்கிறேன் எஸ்டேட் போடுற அழகான தோட்டங்கள், அழகிய செடி கொடி மரங்கள் உள்ள அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தூக்கம் வரங்க மட்டும் உற்சாகம் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்களே, இல்லையா? சரி ஓகே, வாசிங்கம்மா. நல்லா பாருங்க, அந்த தேசத்தை பத்தி ஆண்டவர் டிஸ்கிரைப் பண்றார், விளக்கமா சொல்றாரு. கோதுமையும் நம்ம ஊரா இருந்தா அரிசியும், பொன்னி அரிசியும், துளசி கோல்டும், சம்பா அரிசியும், சீரக சம்பாவும் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் அது இஸ்ரவேல் தேசம் அப்படி போட்டிருக்கு. வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் பாருங்க. இதையெல்லாம் நம்ப மாட்டேன்ட்டாங்க. பிரச்சனையே என்ன, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பிடுறதா? நம்மளுக்கு அந்த வெங்காயம் தான் வேணும், கொமட்டிக்காக தான் வேணும், அந்த சில்லி சிக்கனில் அந்த வெங்காயம் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கோதுமை, வார்கோதுமை, மாதுளம் பழம், என்னது அச்சு வாசிங்கம்மா. ஒளிவ மரங்கள், எண்ணெய். இன்னைக்கு எண்ணெய் ரேட் ஜாஸ்தி, ஆனால் அது எண்ணெய் நிறைந்த இடம். இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல்லாம் எங்கே வருது? வளைகுடா நாட்டில் வருது. அதனால தான் அந்த
பெட்ரோல் ஒரு லிட்டர் எவ்வளோங்க சொல்லுங்களே வாகன ஓட்டிகளே? ஆ, நூற்றி ரெண்டு. டீசல் 95. ஆமாம், அது இந்த அது இந்த எண்ணெய் சொல்லியிருக்க, எந்த எண்ணெய்னு தெரியல. எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அடுத்தது, ஆ பாருங்களே, ஒன்று ஒரு குறையும் கிடையாது. எல்லாம் கையை பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஒரு குறையும் கிடையாது. நிறைவான தேசம், ஆசீர்வாதமான தேசம். அப்போ இதை போய் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அப்புறம் வெடி வெடி புலம்புறாங்க. என்னது அல்லேலூயா, எப்போ பார்த்தாலும் இந்த இந்த சர்ச்சு, அதை விட்டால் அந்த 76 செண்டு, அது விட்டால் எப்பாச்சும் தொட்டம்பாளையம், எங்காச்சுக்கு ஒரு டூராவது கூட்டிகிட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஏரி காடு சென்று வந்திருக்கிறோம். என்னது, மலை ஏறி காட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா அதுலேயே யாராவது இது பண்ணி விட்டுறக்கூடாது இல்லை. அல்லேலூயா, எப்போ பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு குமுதம் இருக்குதா, ஒரு கல்கண் இருக்குதா, ஒரு வாரமலர் இருக்கான், ஓ ஆமாம் இந்த மாதிரி புத்தகம் படிக்கிறான், ராணி புஸ்தகம் இருக்குதா. எப்போ பார்த்தாலும் இந்த பரிசுத்த வேதாகம் கண்டிப்பாக இது மட்டும்தான், இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி வாசிங்கம்மா. ஆ, எது வெட்டி எடுக்கிறாங்க, சேரா? நம்ம ஊரில் மம்டி போட்டால் என்ன வெட்டி எடுக்கிறோம், சேரு. சேரு குழச்சி காலில் மிதித்து அப்புறம் பூசுவாங்க. அங்கே செம்பு வெட்டி எடுக்கிறாங்க. ஆ, அப்புறம் புசித்து என்ன போடணும், ஏப்பம் போடணும். ஏப்பம் போட்டு புசித்து திருப்தி அடைந்து நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமல் ஸ்தோத்திரிக்க கடவாய். கரங்களை வைத்திரும் அல்லேலூயா. பாலும் தேனு ஓடுகிறதே, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. ஏழைக்கு ஏற்ற குடிசை, அண்ட ஒரு குடிசை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ட புழுகு புழுக கூடாது. ஆமாம், அண்ட ஒரு குடிசை என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் பைபிள் இல்லை. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் சொந்த வீடு வச்சுருக்கங்க. வாடகை வீடுன்னா ஜபம் கூட பண்ண முடியாது. ஜபம் நடத்துகிற இடம் வாடகைன்னா ஆராதனை நடத்துறக்கு இடைஞ்சல் வருது. சொந்த கட்டிடங்கள் தான், எங்கள் அப்பா இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சொந்த இடத்த வாங்கி போட்டார். ஒரு இதுலேயும் வாடகை இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்லி, நீ பூசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமல் ஸ்தோத்திரிக்க கடவாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டார், இயேசு கிறிஸ்து வருகிறார், வர்றாரில் மாற்றமே கிடையாது. அவள் பிதா எந்த நேரம் வச்சுருக்கிறோ அந்த நேரத்தில் இயேசு வரப்போகிறார். சரி, அது இயேசுக்கே தெரியாது, ஆனால் இயேசு வரப்போகிறார்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், 5வது படிக்கிற பள்ளியை ஸ்கூல் போகாதே நிறுத்திட்டார். உங்களுக்கு தெரியுமா, 6வது படிக்கிற பிள்ளையே நிறுத்திட்டாங்க. இப்போ கடைசியில் கஷ்டப்பட்டாங்க. இயேசு வர்ற வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்தீங்கனாவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறாருன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியாதுண்ணே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நிறைய பேர் வந்து டெரஸ் பில்டிங் போடலை. இயேசு சீக்கிரம் வர்றாரு, உங்கள் பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், ஷெட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா இயேசு சீக்கிரம் வர்றாரு. பிரதர் அவருக்கும் கூட தெரியும் நினைக்கிறேன், சந்தோஷ் பிரதருக்கும் கூட. அந்த காலத்தில் அப்படி தானே சொல்லுவாங்க, ஷெட்டு மட்டும் போடுங்க, பெருசாக கட்டாதீங்க. அல்லேலூயா, ஷெட்டு போட்டிருந்தோம், இதுமுறையும் 10 முறை மாற்றி அமைக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இயேசு வர்ற வரைக்கும் நல்லா வாழுங்க, வந்த பிறகு அங்கே வாழுவோம், வர்ற வரைக்கும் இங்கே வாழுவோம். ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரித்தான். இன்னைக்கு நிறைய பேர் உலகம் வேண்டாங்கிறாங்க. உலகம் என்பது உலக மாம்சம் பிசாசு தான் நம்ம வேண்டான்னு சொல்கிறோமே. உலகத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். உலகத்தில் இருந்தால் தான் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஊழியம் பண்ண முடியும். கரங்களை உயர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்க. சரி வாசிங்க அடுத்த வசனம். ஆ சரி, அது போதும். இப்போ இவ்வளவு சிறப்பான தேசம் பாலும் தேனும், இப்போ நான் உபாகம் 8வது அதிகாரத்திலிருந்து சொன்னேன். இந்த தேசத்தை பற்றி துர்ச்செய்தியை யார் பரம பண்ணாங்க, அந்த 10 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். இங்கே பாருங்க என்ன ஆகும், 14வது அதிகாரம். ஆ ம் ஆ
விசுவாசிக்கவே மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் எப்படி கவலைப்படுறாரு பக்கத்தில் பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, ஜனங்க விசுவாசிக்கலைனா தேவன் கோபப்படுவார், விசனப்படுவார். நீங்க விசுவாசிச்சிங்கன்னா தேவன் சந்தோஷப்படுவார். விசுவாசத்தோடு இருந்தால் தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமென். வாசிங்க அடுத்த வசனம். இப்போ ஆண்டவர் நான் காட்டுற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இவங்க குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க, மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க, யோசுவா காலேபுக்கு விரோதமாக பேசுகிறேன், நான் அவங்கள கொலை செய்ய போகிறேங்கிறார் ஆண்டவர். குன்று போடுவேன், வேற பதிலே கிடையாது. உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் வருது, வயிற்று வலி, இப்படி எல்லாம் இல்லை, நான் அவங்கள கொன்றுவேன். ஏன்னா அவங்க விசுவாசிக்கலை, நான் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கலை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை விசுவாசிக்கலை என்று தேவன் அப்படி பயங்கரமா இங்கே பார்த்தீங்கன்னா 15வது வசனம் வாசிங்க. பாருங்க, இப்போ மோசே சொல்கிறான், ஆண்டவரே இவங்க கீழ்ப்படியில் உண்மைதான், விசுவாசிக்கல உண்மைதான், ஆனால் நீங்கள் கொன்று போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஜாதி என்ன நினைப்பாங்க? இப்போ பாருங்கள், ஆண்டவர்ன்ட்டு போனாங்களே எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு உண்மை குறித்து துர்ச்செய்தியை பரப்புவாங்களே. விசுவாசிக்கலைன்னா பரவாயில்ல, தயவு செய்து இவர்களை மன்னியும் என்று மோசே ஜெபிக்கிறான். கரங்களை உயர்த்துறையிலூயா சொல்லுங்கள். பாரு, மோசே ஜெபிக்கிற ஜெபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகும், 14வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கல, உடனே ஆண்டவர் டென்ஷன் ஆகி அவங்களை கொலை பண்ணுவேங்கிறாரு. ஆண்டவரே நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னா இந்த புறஜாதியார் உமக்கு விரோதமா பேசுவாங்க, உங்களை நாம தூசிக்கப்படும், தயவு செய்து. இந்த பாட்டை பாடியிருப்பார் நினைக்கிற, அல்லது இந்த ஜபத்தை பண்ணியிருப்பார், இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும், இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடா பாவத்தை மன்னியும் என்று சொல்லியிருக்க மாட்டார், ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி மோசே, ஆண்டவரே நீ நல்ல ஆண்டவர், நீ மன்னிக்கிற தேவன், கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். நிறைய வீடுகளுக்கு நாங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது அப்படிதான், ஆண்டவரே நான் எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லுவேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆண்டவரே அளவற்ற எல்லையில்லாத வானபரியந்தம் நிறைந்திருக்கிற கிருபைகளால் இரக்கங்களால் ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. எப்பவுமே ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது பணிவோடு வரணும், நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவர், தயவு செய்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெரியாமல் பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் கிருபை உள்ளவர். புறஜாதிகள் மத்தியில் அவங்க செத்தாங்கன்னா ஒரு அவமானமாக போய், தயவு செய்து மன்னியும் ஆண்டவரே, அதுக்கு தான் ஊழிக்கார வேணுங்கிறது, உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணி இவ்வளோ மன்னிங்க ஆண்டவர், வியாதியில் கஷ்டப்படுறாங்க, தயவு செய்து சுகமாக்குங்க ஆண்டவரே.
அப்படின்னு ஜெபிக்கும்போது அநேகரை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அப்போ மோசே மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுகிறான். வாசிங்க, அப்பொழுது கர்த்தர் நல்ல கவனிங்க, மன்னிச்சிடுறேன், நான் வார்த்தையின்படி மன்னிச்சிடுறேன், அவங்க சாக மாட்டாங்க ஆனா போக மாட்டாங்க. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், சாக மாட்டாங்க போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, நீ பாவம் பண்ணிட்டே இரு, உனக்கு மன்னிக்கிற, ஆனா எங்க போக மாட்டேன், அங்க போக மாட்டேன். அல்லேலூயா. சாக மாட்டாங்க ஆனா அவங்கள உங்களுக்கு தான் அனுமதி. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் அங்கே கானானுக்குள்ள போக முடியும், ஏன்னா இவங்க அவிசுவாசத்தினாலே கானானுக்குள் பிரவேசி. எவ்வளவு மோசமான ஒரு காரியம், எவ்வளவு முக்கியமான வார்த்தை. இப்போ விசுவாசத்தை எவ்வளோ நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அன்பானவர்களே. வாசிங்கம்மா தொடர்ந்து. போதுங்க, 30வது வசனத்தை வாசிங்கம்மா. பிரவேசிப்பதில்லை, போக மாட்டேங்க. ஏன்னா ஆண்டவர் போய் பார்த்துட்டு, இப்போ இதில் என்ன ஆபிரகாமுக்கு இவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் என்ன சொன்னார், நட்சத்திரங்களை போல உனக்கு பிள்ளைகளை தருவேன், கடற்கரை மணலத்தினியாக பிள்ளைகளை தருவேன்னு சொன்னார். நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னபோது எந்த இடம்னு பார்க்கல. கூகுள் மேப்பும் அன்றைக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன், கூகுள் மேப் இருக்காது, அந்த இடத்துல தண்ணி இருக்கா தெரியாது, தோட்டம் இருக்கா தெரியாது, செடி கொடி மரம் இருக்கா தெரியாது. ஆனால் இங்கே ஏகப்பட்ட ஆடுகள், ஏகப்பட்ட ஒட்டகங்கள், ஏகப்பட்ட மாடுகள், எருதுகள், கழுதைகள், ஏகப்பட்டது இருக்குது பூமி தாங்க. ஆனால் கத்தர் சொல்கிறதுக்கு மனைவி சகோதரர் கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க, ஒரு பெரிய கிராமமே நடந்து போகிற மாதிரி. எந்த இடம் தெரியாது, எந்த பகுதி தெரியாது, கிழக்க மேக எதுவுமே தெரியாது. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு, ஆனால் இங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போய் பார்த்தாச்சு, வந்து சாட்சி சொல்லாச்சு, சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு விசுவாசம் இல்லை, ஆனால் விசுவாசம் முக்கியம்னு சொல்கிறோம், அதையும் நம்பலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்விசுவாசம் இருந்தால் நாம் பிரவேசிக்க முடியாது. அவிசுவாசம் என்கிற பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்ய முடியல, அதை பார்த்துடலாமா, எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மார்க்கு 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. செய்ய கூடாமல் அப்படின்னா செய்ய முடியல. ஜீசஸ் could not able to do the miracle because of unbelief. அவிசுவாசத்தினால இயேசு அற்புதங்களை செய்ய முடியல. இப்போ உங்க அவிசுவாசம் இயேசுவை கட்டி போட்டுரும், அந்த மாதிரி இருக்கு. அது இயேசுவை யாருமே செயல்படாமல் விட முடியாது, ஆனால் அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அவரால் செயல்பட முடியாதுங்க. வாசிங்க அடுத்த வசனம். இந்த ஊருக்கு வந்தா இவர் யாரு? ஆமா, இவர் அந்த இவர் பையன்தானே, யோசேப்பின் பையன்தானே. அப்படி எங்க அப்பா வந்து ஊழியத்துக்கு போகும்போது இப்படிதான் சொல்லுவாங்களா கிராமத்தில், செல்லையா பையன்தான், ஆமாம் அது என்னமோ பண்ற பாட்டு பாடுற அப்படி அப்படி மட்டமா பேசுவாங்களாம் ஊழியத்துக்கு போ. அன்பானவர்களே, யோசுவா மோசே மட்டமாக பேசினா, இயேசுவையே பேசினாங்களாம், இவர் யோசேப்பின் குமார் ஏதோ மேஜிக் பண்ணுறாரது அப்படின்னு சொல்லி. அவிசுவாசத்தினால இயேசு அற்புதம் செய்ய முடியலையா? அன்பானவர்களே, உங்களுக்கு அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அற்புதம் நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அன்பு தோழர்களே, தோழிகளே, அவிசுவாசம் இருந்தால் உங்களுக்கும் அற்புதம் நடக்காது, உங்கள் குடும்பத்துலேயும் அற்புதம் நடக்காது.
ஹல்லேலூயா. அப்ப என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? விசுவாசத்தால் எரிகோ கோட்டை சுற்றப்பட்டு விழுந்ததுவே, தடைகள் அகன்றனவே, பெரும் தடைகள் அகன்றனவே. விசுவாசத்தால் கரங்களை தட்டி உற்சாகமாக, விழுந்ததுவே தடைகள் அகன்றனவே, பெரும் தடைகள் அகன்றனவே. விசுவாசமே உலகை ஜெயிக்கும், விசுவாசமே, விசுவாசமே தேவ பிரியமே, விசுவாசமே எங்கள் வாழ்க்கை முறை. கரங்களை தட்டி உற்சாகமா, சந்தோஷமா, விருப்பத்தோடு, விசுவாசமே எனது கேடகம், விசுவாசமே தேவ பிரியமே, விசுவாசமே எங்கள் வாழ்க்கை முறையே. ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசித்து நீதி பெற்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசித்து நீதி பெற்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். விசுவாசமே உலகை ஜெயிக்கும், விசுவாசமே எனது கேடகம், விசுவாசமே தேவ பிரியமே, விசுவாசமே எங்கள் வாழ்க்கை முறை. விசுவாசிக்கிறீங்களா? ஆம் ஆண்டவரே, உம்மை விசுவா, எல்லாரும் சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 2024 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நமக்காக பாவமானார். இந்த செல்போன் பார்த்தீங்கன்னா முன்னால் கருப்பு கலரில் இருக்கும், அந்த கருப்பு கலர் ஆகிற அளவுக்கு உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் அவர் மேல் கொட்டப்பட்டதுனால, அத்தனை சாபங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால, அத்தனை வியாதிகளும் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால, அத்தனை துக்கங்கள், அக்கிரமங்கள், பாடுகள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டதுனாலே, ஒரு கருப்பு நிறத்தை போல, ஒரு கருப்பு நிற சாக்கடையை போல அவர் நமக்காக பாவமானார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும் உள்ளத்தில். அவர் பாவமானார், உலகத்தில் அத்தனை பாவங்களையும் அவர் சுமந்தார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் பாவமானதுனால நான் நீதிமானாக்கப்பட்ட, மனசார சொல்றேங்க, நெஞ்சு மேலே கை வச்சுட்டு, உண்மையா ஏசப்பா, என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியே நீங்கள் கற்பனையில் கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானதுனால, எனக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபம் எனக்கு கிடையாது, ஆபிரகாமின் பிள்ளையாக நான் மாறியிருக்கிறேன். எல்லாரும் மனசார சொல்லுங்க, ஆபிரகாமின் பிள்ளையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஏசப்பா, மெய்யாகவே, உண்மையாகவே, நிச்சயமாகவே என்னுடைய அத்தனை கவலைகளையும், அத்தனை துக்கங்களையும், அத்தனை அக்கிரமங்களையும், அத்தனை பாடுகளையும் சிலுவையில் சுமந்து சுமந்து கஷ்டப்பட்டு தீர்த்ததுனால எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கு. நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு இந்த கவலைகளை சிலுவையில் சுமந்துட்டாரு. மெய்யாகவே ஏசப்பா, என்னுடைய அத்தனை நோய்களையும்,
இயேசு சிலுவையில் சுமந்துட்டாரு. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன், நான் சுகமாயிருக்கிறேன், நான் சுகமாயிருக்கிறேன். ஏசப்பா என்னுடைய பலவீனத்தை சுமந்து தீத்திட்டாரு, நான் பலவானாயிருக்கிறேன், எனக்கு பலன் உண்டாயிருக்கிறது, என்னுடைய முழங்காலுக்கு பலன் உண்டாயிருக்கிறது, என்னுடைய இடுப்புக்கு பலன் உண்டாயிருக்கிறது. என் பலவீனங்களை மெய்யாகவே சிலுவையில் சுமந்து தீர்த்தார், பிசாசின் தலையை நசுக்கினார், பிசாசின் மேலே என்னை ஒரு அதிகாரியாக மாத்திட்டார். மெய்யாகவே உண்மையாகவே நிச்சயமாகவே என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 8:9 சுமந்து தீர்த்தார். எனக்காக அவர் தரித்திரரானதுனால எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது, எனக்கு பணப்பிரச்சனை கிடையாது, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கடன் பிரச்சனை கிடையாது, எனக்கு வியாதி கிடையாது, எனக்கு பலவீனம் கிடையாது, எனக்கு பாவம் இல்லை, எனக்கு சாபம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாயிருக்கிறேன். ஹாலேலூயா. இதுதாங்க விசுவாசம், இதுதான் விசுவாசம். இப்படி நீங்க நடந்தீங்கன்னா வெற்றி 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 தான். இந்த விசுவாச ஜீவியத்துக்கு விரோதமா நிறைய போராட்டங்கள் வரலாம், தயவு செய்து கவலைப்படுறது வெறுங்க. விசுவாலயத்தில் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். கவலைப்படுறத வெறுத்துருங்க, சமாதானமாக இருக்கிறத விரும்புங்க. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்குங்க. இந்த பைபிளை அப்படி கட்டி பிடிச்சிக்கோன்னு பாருங்க, அப்படி கட்டி பிடிச்சி நெஞ்சு மேலே வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்ல அதை சொல்லலை நான். அப்படின்னா வசனங்களை பிடிச்சிக்குங்க. இந்த வசனம் எனக்கு தான், ஏசு எனக்காக பாவமானார், நான் நீதிமான். பைபிள் சொல், பைபிளே உங்களை நீதிமான் இருக்கும்போது உங்களை யார் குற்றப்படுத்த முடியும்? ஆண்டவங்களை நீதிமான சொல்லியிருக்க யாருங்க குற்றப்படுத்த முடியும்? வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ரோமர் எழுதின நிருபம் 8:9 ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே உங்களை நீதிமான்களாக்கி இருக்க யாருமே எங்க உண்மையா விசுவாசிங்கன்னா நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க, ஏன்னா இயேசுவின் ரத்தம் தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. இயேசுவின் சிலுவை மரணம் தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு வருவீங்க. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிச்சதுனால, இயேசுவின் சிலுவை மரணத்தை, சிலுவை பாடுகளை விசுவாசிச்சதுனால நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களாயிருக்கிறீர்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம்ல, எவ்வளவு சந்தோஷம். யாருமே உங்களை தடுக்க முடியாது பரலோகத்துக்கு போறது, அதிக நிச்சயமாமே. பாருங்களேன் இந்த வசனத்தை வாசிங்க, ரோமர் 5:8 வாசிங்க. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நரகத்திற்கு நீங்களாக அவராலே நாம் மீட்கப்படுவது அதிக நிச்சயம். நரகத்துக்கு போக மாட்டீங்க, ஏன்னா அவர் ரத்தம் சிந்திக்கிறார். அப்பா ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத நீங்க செய்யவே முடியாது. ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க, பிரியமில்லாத விட்டுருங்க. அன்பானவர்களே, விசுவாசிச்சு பழங்க. இயேசு பாவமானதுனால அப்படியே கற்பனை பண்ணுங்க, இயேசு பாவம் அப்படியே ஒரு சாக்கடை 10,000 பக்கெட்டு இயேசு மேல ஊத்தப்பட்ட மாதிரி, அவர் பாவமானதுனாலே நான் நீதிமான், நான் பரிசுத்தவானாயிட்டேன். அவர் சாபமானதுனாலே ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கு. ஆபிரகாமின் பிள்ளைன்னா விசுவாசத்தின் மார்க்கத்தார் தாங்க. ஆபிரகாம் பெருசா நினைச்சுக்காதீங்க, உங்க அப்பா பேர் ஆபிரகாம்னு மாத்த போயிடாதீங்க. அது இல்லை, உங்க பேர் தான் நீங்க மாத்த முடியும், உங்க அப்பா பேர் மாத்த முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அப்பா பேர் ஆபிரகாம் இல்லை, விசுவாச மார்க்கத்தார்
அவங்க தான் நீங்க விசுவாச மார்க்கத்தார் ஆகும்படி அவர் சாபத்தை தலையில முள்முடி சுமந்தாரா. நீங்க எல்லாம் விசுவாச மார்க்கத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாமே விசுவாச மார்க்கத்தார் ஆகும்படிக்கு தலையில முள்முடியின் சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இதாங்க விசுவாசம். இயேசு சாபமானதுனால நான் இன்னைக்கு வசனத்தை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறேன், ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினால அவர்கள் கானானுக்கு போக முடியல. நான் விசுவாசத்தோடு இருந்து பரலோகத்துக்கு போவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசத்தோடு இருந்தேன், நிச்சயமாக நான் மீட்கப்படுவேன், இயேசுவின் வருகையில மீட்கப்படுவேன், பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுவேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்த விசுவாசிங்க சிஸ்டர். ஒவ்வொன்னா உட்கார்ந்து யோசிங்க, ஒவ்வொன்னா உட்கார்ந்து யோசிங்க. எப்படி கச்சாயம் சுட்டா டேஸ்டா இருக்கு அப்படியெல்லாம் யோசிக்கிறோம்ல, விளங்குதா? எதோ யோசிக்கிறேன். துணி எடுக்கிறதுக்கு எந்த கடைக்கு போகலாம்? இப்போ கிறிஸ்மஸ் வேற வரப்போகுது, கணவன்மார்களுக்கு நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா எது வரப்போகுது? மனைவி மாதிரி இந்த பட்டு புடவை தான் வேணும்னு கேட்பாங்க, பிள்ளைங்க இப்படி தான் அடம் பிடிப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் 10,000 ரூபா தான் கொண்டு போனாராம். ஆக வீட்டுக்கு போமா, அங்கே போனால் பையன் 12,000 ரூபாய்க்கு கோட் சுட்டு எடுத்துட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ்லையே அவருக்கு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சா. அதனால தான் கடையில் டீ கணவன் மாதிரி கொடுக்கறதுக்கு காரணம் இது தான். விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லு. மயக்கம் போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்க விழுந்துடக்கூடாது. அன்பானவர்களே கவனிங்க, கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, அவ்வளோதான். கத்திரி நாம் ஆராதிக்க போகிறோம். கரங்களை உயர்ச்சி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னும் நம்ம பசவாலயத்தில் அந்த கல் நட்டியாச்சு, இந்த கம்பி வேலி மட்டும் போடணும். நாங்கள் கூப்பிடும்போது தயவுசெய்து சகோதரர் வந்து உதவி செய்யுங்க. சரி, இங்கே கவனிங்க, விசுவாசிங்க. எதை? இயேசு துக்கங்களால் நிறைந்தார். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், துக்கங்களால் நிறைந்திருந்தார். ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா முகமே கருப்பாயிருங்க. இன்றைக்கி ஏன் நிறைய பேர் முகத்தில் பவுடர் ஒட்டுறதில்லை தெரியுங்களா? அது கீழே விழுந்துருது, அது வந்து கவலை. முகத்தில் எண்ணெயை போடுறதுல நான் என்ன வழி இது என்னன்னே தெரில பாஸ்டர். ஏன்னா அவ்வளோ கவலை. அந்த அவ்வளோ ஒருத்தருக்கு அவ்வளோ கவலைனா கோடான கோடி ஜனங்கள் அத்தனை கவலைகளும் ஏ சிலுவையில். அதை விசுவாசிக்கணும். நம்ம இது எது சிலுவை என்னென்னா கழுத்தில் மாட்டுறது இப்படி இல்லைங்க, சிலுவை பாடுகள். அத்தனை பேருடைய கவலைகளை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். நான் அதை விசுவாசிக்கிறனால நான் எப்பொழுதும் சமாதானமாக இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா. கவலைப்படாமல் வாழ முடியும், வாழ முடியும். பயப்படாமல் வாழ முடியும், முடியும். பதட்டப்படாமல் இருக்க முடியும், கோபப்படாமல் இருக்க முடியும். இயேசு சிலுவையிலே அதற்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார், கிரயத்தை செலுத்தியிருக்க. ரத்த கிரயத்திற்கு நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிங்க பிரதர், உட்கார்ந்து விசுவாசிங்க, யோசிங்க. விசுவாசம்னா நம்பிக்கையான சிந்தனைங்க. பாஸ்டர் இவ்வளோ தூரம் சொல்கிறாரே, நம்ம உட்காந்து விசுவாசிக்கலாம். இயேசுவின் சிலுவையில் நடந்தது விசுவாசம். அவர் அத்தனை நோய்களையும், சில பேர் பாருங்கள், இடுப்பலி போனால் கால் வலி, கால் வலி போனால் முழங்கால் வலி, முழங்க முழங்க சளி பிடிச்சிருச்சு, சளி போச்சுன்னா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது, அப்புறம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. இப்படியே பாருங்கள், டாக்டருக்கே டயர்டாயிருது பாருங்கள். எத்தனை ட்ரீட்மெண்ட். ஆனால் ஒருத்தருக்கு அத்தனை வியாதினா கோடான கோடி ஜனங்கள் அத்தனை வியாதிகளையும் இயேசு சிலுவையிலே அதுதாங்க விசுவாசம். சுமந்தார் என்று நம்புவது தான் விசுவாசம். விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இருக்கணுங்க. சிலுவையை பற்றி ஒரு விருப்பம் இருக்கணும். என்ன விருப்பம்னா, அவர் பார் சிலுவையில் அத்தனை நோய்கள், நீ காய்ச்சல் எத்தனை காய்ச்சல், சளியில் எத்தனை வகையான சளி, எல்லாம் விதவிதமாக இருக்குது, அத்தனையும் இயேசு சிலுவையில் சுமந்தாராமா. அவர் எதுக்கு சுமந்தார்னா நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு. ஒரு அம்மா, ஒரு டாக்டர் அம்மாவுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த டாக்டர் அம்மா பயங்கர காய்ச்சல் விட மாட்டேங்குது. அவங்களுக்கு தலையில் கை வச்சு, உங்கள் நோய்களால் இயேசு நிறைந்திருந்தார். ஏசப்பா நீங்கள் இவங்க நோய்கள் நிறைஞ்சிருக்கிறீங்க, அப்போ எதுக்கு இவங்களுக்கு அந்த வியாதி? வியாதி விலகட்டும், காய்ச்சல் கொதிக்குது பயங்கரமாக.
இந்த வியாதியால் இயேசப்பா நீங்க நிறைஞ்சிருந்தீங்க, நீங்க சுமந்தீங்க, இவங்களுக்கு எதுக்கு? ஓடி போ காய்ச்சல சுகமாயிட்டான். கரங்களோ ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த விசுவாசங்க, இயேசுவை ஏன் வியாதி நீங்க நிறைஞ்சிருந்தீங்க, ஏன் இடுப்பு வழிய நீங்க நிறைஞ்சிருந்தீங்க, என் நெஞ்சு வழிய நீங்க நிறைஞ்சிருந்தீங்க அப்படின்னு விசுவாச்சீங்கன்னா அங்கே வியாதி இல்லை. அதுக்குத்தான் பிசாசு தாழ்வான். அதுதான் நல்ல போராட்டம். விசுவாசமா இருப்பதற்கு போராடுவதுதான் நல்ல போராட்டம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நிறைய நான் உங்களுக்கு சம்பவங்களை சொல்லிட்டேன். மெயினா எழுதப்பட்ட வசனங்களை விசுவாசி நான் முடிக்க போறேன். எழுதப்பட்ட வசனங்களை எல்லாரும் சொல்லுங்க. எழுதப்பட்ட வசனங்களை விசுவாசிங்க. பிசாசு வந்து இயேசு சோதிக்கும் போது சொன்னார், என்னது வசனங்கள் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு விலகி போயிட்டான். எழுதப்பட்ட வசனங்களை ஒவ்வொன்றையும் வாசி விசுவாசிங்க. சிலுவையில் நடந்த சம்பவங்களை விசுவாசிங்க. இயேசு எனக்காக தரித்திரரானார், ஏழ்மையாய் சிலுவையில் தொங்கினார்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்தாச்சு. எத்தனையோ பேர்த்துக்கு கடன் பிரச்சனைக்கு ஜோமணி ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார், பண வசதிகளை கொடுத்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் இந்த வார்த்தைகள் ஒழியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு முன்னால் விருப்பம் வேணுங்க. என்னன்னா இயேசுவின் ரத்தம் உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிரு. அதை விருப்பத்தோட ஆசையோட இதை முறைச்சிட்டே பைபிளை படிக்காதீங்க. எப்படி முறைச்சிட்டே? உன்னதமானவரின் மறைவழுக்கிறவன் சர்வல்லவர் தீ போடுங்க அப்படி இல்லை, இல்லை சாப்பாடு போடுங்க. ஏன்னா அம்மா பைபிள் படிக்க சொல்லிட்டாங்க. முறைச்சிட்டே பைபிள் படிக்காது, வெறுத்துட்டே படிக்க, ஆசையோடு படிக்க. உன்னதமானவரே மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலை கர்த்தரின் மெய்பெறா. விருப்பத்தோடு விசுவாசத்துக்கு முன்னால் விருப்பம், விருப்பம் இருக்கணும். இயேசு பாவமானதுனாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். இயேசு சாபமானதுனாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அது விருப்பம், அதுக்கு அடுத்துதான் விசுவாசம். இந்த ஸ்டேஜை நான் கட்டி பிடிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு பயங்கர உறுதி இல்லை. அதே மாதிரி இயேசுவை அவருடைய வார்த்தை கட்டி பிடிச்சிட்டேன். என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக ஆண்டவர் தூதர்கள் வார்த்தை சொல்லும் போதே சிரிக்கணும் அப்படியே ஆசையா சொல்லணும் பாருங்களேன். கர்த்தரின் பலத்த கோட்டை அப்படியே விருப்பத்தோடு சிரிப்போடு சந்தோஷமா ஆசையா சொல்லணும் பாருங்களேன். கர்த்தரனை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. இந்த வார்த்தைகள் அப்படியே சாராம்சம் ஜூஸ் மாதிரி உங்க இருதயத்தை நிரப்பணும். ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் புளிஞ்சு அந்த ஜூஸ் குடிக்கிற மாதிரி வார்த்தைகளினுடைய ஜூஸ் உங்க இருதயத்தில் நிரப்பணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விசுவாசத்தினாலே கானானுக்கு போக முடியல. இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன். நீங்க விசுவாசம் அதிகமாகணும்னா என்னென்ன செய்யணும் சொல்றேன். வசனத்தை அதிகமாக வாசிங்க. அதிகாரம் அதிகாரமாக விசேஷமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிங்க. அதில் இயேசு பேசின வார்த்தைகள் நிறைய. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை வாசிங்க. இயேசுனுடைய அற்புதங்கள் இருக்கும். அதிக ரொம்ப ஹை லெவலில் வரும்னா கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், இதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட்டு நாலேஜில் எழுதப்பட்டது. ஒன்று குருந்தியர்லிருந்தேன். எதெல்லாம் இயர் இயர்னு முடியுதோ அதெல்லாமே ரொம்ப ஹையஸ்ட்டு சத்தியம். இயர் என்னது? குருந்தியர், ரெண்டு குருந்தியர், கலாத்தியர், எபேசியர். இயர்னா வருஷம் வழங்குதான். இதெல்லாம் வருஷத்தில் முடி, இப்போ வருஷம் முடிய போகுது, தெரியுதுங்களா? அல்லேலூயா. விளங்காத மாதிரி உட்காடுறாங்களோ அதனால தான் மண்டை பிச்சுக்கலாம் போல் தெரியுது. அல்லேலூயா. ஆமாம், இயர் இயரில் முடிப்போம். வருஷ கடைசிக்கு வந்துருக்குங்களேன். அப்போ இயர் இயரில் முடிகிறதெல்லாம் ஆழமான இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு பரலோகம் போனவருக்கு எழுதப்பட்ட சத்தியங்கள். அதை படிங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. பெரியவங்க இருதயத்தில் விசுவாசி வாயில் அறிக்க பண்ணுங்க. வசனத்தை விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க, வாக்குத்தத்தங்களை விசுவாசி, இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவாசிங்க, எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. விசுவாசி அறிக்க பண்ணுங்க. டெய்லி இந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் என்னை நல்ல தேசத்தில் காலையிலையும் ராத்திரியும் கண்டிப்பாக படிங்க. தயவுசெய்து இது வரைக்கும் படிக்காதவங்க உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா சொல்லுங்கள், நான் பிரிண்ட் பண்ணி தர்றேன். இல்லாதவங்களுக்கு காலையில் ஒரு முறை விசுவாசத்தோடு, நைட் ஒரு தடவை படிங்க. உங்கள் பிரயாசம் குறைஞ்சி இயேசு சிலுவிலைப்பட்ட பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஷால் வி ஆல் ஸ்டாண்ட் அப்.